தற்போதைய சூழலில் பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது. ஆன்லைன் வாட்ஸ்அப் உள்ளிட்டவை மூலம் பாடங்கள் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம், கொரோனாவாக எஸ்பி வேலுமணி தேர்வு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1348 உயர்வு. இவர்களுள் 355 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாதவர்கள் என சுகாதாரத்துறை தகவல். மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு இதுவரை 4941 டன் ஆக்ஸிஜன் வருகை. ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தகவல். சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மாதங்களுக்கு பிறகு பட்டாசு உற்பத்தி தொடக்கம். பட்டாசு தொழிலாளர் நல வாரியத்தை முறைப்படுத்த அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இஸ்ரேலின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள நாப்தாலி பென்னட்டுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்த தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஏப்ரலில் 4.23% இருந்த சில்லறை பணவீக்கம் மே மாதம் 6.36% அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 39 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புதிய பணியிடங்களை வெளியிட்டு பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 16 முதல் அனைத்து அரசு அலுவலகங்களும் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் 18 நாட்களுக்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் இத்திட்டம் பரிசீலனையில் உள்ளதாகவும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியான ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜன சக்தி கட்சித் தலைவர் சிராக் பஸ்வானுக்கு எதிராக 5 எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டுள்ள நோவாவேக்ஸ் என்ற தடுப்பூசி உருமாறிய கொரோனா வைரசுக்கு எதிராக 100% சிறப்பாக செயல்படுவதாக மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. பிரேசிலின் சா பவுலா மாகாணத்தில் முகக்கவசம் அணியாமல் வாகன பேரணியில் கலந்து கொண்ட அந்நாட்டு அதிபர் ஜெயிர் போல்சனாராவுக்கு மாகாண நிர்வாகம் ரூபாய் 7300 அபராதம் விதித்துள்ளது. மலேசிய கடல் பகுதியில் அதிக வெப்பநிலை காரணமாக ஏராளமான சுறாமீன்கள் மர்மமான தோல் நோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக கடல்துறை உயிரியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மாணவர் சேர்க்கை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. +1 மாணவர் சேர்க்கை முழுவதும் முடிந்த பிறகு பிற வகுப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில்
SSLC முடித்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அவர்களின் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பிளஸ் டூ மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெற்று வருவதாகவும், கொரோனா காலத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் விதிமுறைகளை மாணவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தும் நிலை குறித்து யோசிக்கவில்லை எனவும் கல்வி தொலைக்காட்சி வாட்ஸ்அப் ஆன்லைன் வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம், கொரோனாவாக எஸ்பி வேலுமணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்தாலும் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. அதிமுக சார்பில் 65 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுக தலைமைக் கழகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கொரோனாவாக தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி, துணை கொரோனாவாக அரக்கோணம் எம்எல்ஏ சு ரவி, பொருளாளராக கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு, செயலாளராக பாலக்கோடு எம்எல்ஏ கே பி அன்பழகன், துணைச் செயலாளராக ஆலங்குளம் எம்எல்ஏ பி ஹெச் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி மையத்தை சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், 1 கோடி தடுப்பூசிகள் என்ற இலக்கை தமிழகம் எட்டி அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அதன் பயனாக தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ICU ஆக்ஸிஜன் படுக்கைகள் உள்பட 49,000 படுக்கைகள் காலியாக உள்ளதாக தெரிவித்த ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் 1,348 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதில் 355 பேர் கொரோனா தொற்று ஏற்படாதவர்கள் எனவும், மாநிலத்தில் தற்போது 9,520 கருப்பு பூஞ்சை மருந்துகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் இதுவரை 4,941 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடு முழுவதும் திரவ மருத்துவ ஆக்ஸிஜனை ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் மூலம் இந்திய ரயில்வே விநியோகித்து வருவதாகவும், இதுவரை 421 ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 1,734 டேங்கர்களில் 30,182 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு 15,000 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களுக்கு முறையே 4,941 மற்றும் 3,600 மற்றும் 3,700 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நோய் தொற்றின் தாக்கம் சற்று குறைந்துள்ள காரணத்தினால் 27 மாவட்டங்களுக்கு தளர்வுகளுடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிற்சாலைகள் 30-50% தொழிலாளர்களுடன் பணியில் ஈடுபடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர் பகுதிகளில் சுமார் 1,000 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் பொது முடக்கம் காரணமாக மூடப்பட்டிருந்தது. தற்போது அரசின் அறிவிப்பின்படி 100 பணியாளர்கள் செயல்பட்ட இடத்தில் சுமார் 30-40 பணியாளர்கள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும், பணியாளர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பணியில் ஈடுபடுத்த உள்ளதாகவும், மேலும் அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி செலுத்த முகாம்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி தொடங்கியுள்ளது. மேலும் பட்டாசு தொழிலாளர்கள் நல வாரியத்தை முறைப்படுத்த அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில்
இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் எஞ்சிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஜிப்மர் மருத்துவமனையின் நகர்ப்புற சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் முகக்கவசம் சரியாக அணியாமல் இருந்ததாலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத காரணத்தால் தான் தமக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக தெரிவித்தார். எனவே கொரோனா தொற்றின் மூன்றாவது அலை வருவதற்கு முன்பாக பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 68,573 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 7,719 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 27,34,991 அதிகரித்துள்ளது. மேலும் 161 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 11,342 உயர்ந்துள்ளது. 16,743 பேர் குணமடைந்துள்ளனர். தற்பொழுது 113,817 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். இதில் வருவாய்த்துறை முழுமையாக பிரிக்கப்பட்டாலும் மற்ற அனைத்து துறைகளும் நாகை மாவட்ட கட்டுப்பாட்டில்தான் இதுவரை இயங்கி வருகிறது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் வணிக வரி வளாக கட்டிடத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வேளாண்மைத்துறை புதிய கட்டிடத்தின் மாடிப்பகுதியில் தற்போது இயங்கி வருகிறது. மயிலாடுதுறை புதிய மாவட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே மாவட்டத்திற்கான இடங்களை தருமபுரம் ஆதீனம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பால்பண்ணை பகுதியில் உள்ள 8.5 ஹெக்டேர் இடத்தில் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு சட்டசபை தேர்தல் வந்ததால் இப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்காக பொதுப்பணித்துறை கட்டட அமைப்பு கட்டட வட்டம் திருச்சி சார்பில் 100 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளுக்காக டெண்டரை வெளியிட்டுள்ளது. ஒப்பந்த படிவங்கள் வரும் 17ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பணிகளை 18 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அந்த டெண்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காரணமாக தமிழக அரசு ஊரடங்கு அறிவித்து டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது. தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்ததை அடுத்து மதுபான கடைகள் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் கடை விற்பனையாளர் கோபால் என்பவர் மதுபானம் வாங்க வரும் நண்பர்களே உங்களை பாதுகாக்க முகக்கவசம் போடுங்களேன், முகக்கவசம் என்பது உயிர் கவசம், அதை வைத்திருக்க வேண்டும் உங்கள் கவசம் என்ற பாடலை கடை முன் நின்று தாளத்துடன் மதுபானம் வாங்க வருவோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் பாடல்களை பாடினார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மீன் இனப்பெருக்கத்திற்காக தமிழகம் முழுவதும் இருந்து வந்த 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இலங்கை அரசு மீன்பிடி கொள்கைக்கு எதிராக செயல்படும் நடவடிக்கையை கண்டித்தும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் இசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லப்போவதில்லை என தெரிவித்துள்ளனர்.
தமிழக எல்லையான ஓசூர் ஜூஜுவாடி சோதனை சாவடி பகுதியில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கர்நாடகாவிலிருந்து இ பதிவு இல்லாமல் தமிழகம் நோக்கி வந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்துக்குள் செல்லும் வாகனங்களுக்கு கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் அமைந்துள்ள மாளிகை மேடு என்னும் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் முதற்கட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா இரண்டாம் அலை காரணமாக பணிகள் முடங்கின. இந்நிலையில் தற்போது ஊரடங்கு தளர்வு அடைந்து வரும் நிலையில் கீழடி கொர்க்கை போன்ற இடங்களில் அகழாய்வுப் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி பணிகள் நடைபெற்று வருகிறது. இனிவரும் காலம் மழைக்காலம் என்பதால் அகழாய்வு நடைபெறும் இடங்களை மழைநீர் தேங்காதபடி உரிய முன்னேற்பாடு பணிகளை தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் கடந்த இரண்டாம் தேதி தீ விபத்திற்கு உள்ளான நிலையில் அந்த கோயில் கருவறை மண்டபம் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. இந்த நிலையில் கேரள பாரம்பரியப்படி தேவ பிரசனம் பார்க்கும் நிகழ்வு நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த கோயிலின் மேற்கூரை அமைக்கும் பணிக்காக ₹50 லட்சமும் தீயணைப்பு கருவிகள் மற்றும் பிற வேலைகளுக்காக ₹35 லட்சமும் என மொத்தம் ₹85 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தஞ்சை மாவட்ட வெண்டையம்பட்டியில் ஐஓசி நிறுவனம் விளை நிலங்களில் குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே வெண்டையம்பட்டி பகுதியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகளின் வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து மேலும் நிலத்திற்கு வழங்கக்கூடிய தொகையை அதிகப்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து சாலையில் படுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் வட்டாட்சியர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஒருவர் மது வாங்க வந்த காட்சி காண்போருக்கு வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நபரை போலீசார் எச்சரித்து அங்கிருந்து அனுப்பும்போது குழந்தையுடன் அந்த நபர் தடுமாறி கீழே விழும் சூழல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மதுபான கடைகள் திறக்கப்பட்டு போலீசாரின் பாதுகாப்போடு மது வியாபாரம் நடைபெற்று வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டியில் உள்ள அரசு மதுபான கடைக்கு குழந்தையுடன் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் மதுபானம் வாங்குவதற்கு வந்தார். அந்த காட்சி அங்கிருந்தவர்களை வேதனைக்கு உள்ளாக்கிய நிலையில் அந்த நபரை போலீசார் ஒருவர் அறிவுரை கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அப்போது குழந்தையுடன் அந்த நபர் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அதிகரிக்கும் கந்துவட்டி கொடுமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தவர் பாலாஜி. தொழில் சம்பந்தமாக ஓசூர் பகுதியைச் சேர்ந்த ரகுராம் என்பவரிடம் ₹30 லட்சம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவதற்காக ரகுராம் வீட்டிற்கு பாலாஜி சென்றபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ரகுராம் மற்றும் அவரது உதவியாளர்கள் இணைந்து பாலாஜியை வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக ரகுராம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உதவியாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பாலாஜியின் மனைவி மற்றும் அவரது 3 வயது மக்கள் மற்றும் ஓசூர் சிறு குறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சிலர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கந்துவட்டி கொடுமையை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சாக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த ராஜா என்பவர் பணிக்கு வந்தபோது கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆதரவற்ற நிலையில் இருந்த அவரது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாரை சிவகங்கை ராமநாதபுரம் சரக டிஐஜி மயில் வாகனம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் SSLF நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பில் கொரோனா பேரிடர் காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை அன்று பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஆட்டுக்கால் சூப், முட்டை, சுண்டல் உள்ளிட்டவை 1500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தனியார் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட பொருட்களை தனி மனித இடைவெளியை கடைபிடித்து வாங்கி சென்றனர். சேலம்
மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதால் மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை. அதனால் தருமபுரி மாவட்ட எல்லையான தொப்பூர் அருகே உள்ள பாளையம்புதூர் அரசு மதுபான கடையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓமலூர் தீவட்டிப்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மது பிரியர்கள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் கார்கள் ஆட்டோக்கள் மூலம் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து நேரம் கடந்ததும் கூட்டம் 2000-க்கு மேல் குவிந்ததால் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே புதூரில் காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டப் பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஏ நேரு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராமநாதபுரம் மாவட்டம் குதிரை மல்லியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஆய்வு நடந்து வருவதாகவும் அந்த பணிகள் முடிவடைந்தால் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்களின் தண்ணீர் தேவை பூர்த்தியாகும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாண்டிச்சேரி அமைச்சரவையில் பாஜக பங்கேற்றுள்ளது. அங்கு மதுபான கடை திறந்து 15 நாட்கள் ஆகிவிட்டது என்றும் அதனை மூடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் யாரும் ஏன் வாய் திறக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தருமபுரி கோவிட் சிறப்பு சிகிச்சை மையத்தில் குணமடைந்து வீட்டுக்கு செல்வோருக்கு ஆக்ஸிஜன் குறித்த விழிப்புணர்வுக்காக மரக்கன்று வழங்கி வருகின்றனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வீட்டிற்கு செல்பவர்களுக்கு ஆக்ஸிஜன் குறித்த விழிப்புணர்வுக்காக ஆக்ஸி வனம் என்ற திட்டம் கோவிட் சிறப்பு சிகிச்சை மையமான தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குணமடைந்து வீடு திரும்பவர்களுக்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை வழங்கி அதை முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தினர். வீடு திரும்ப வெளியில் வருபவர்களை கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் மருத்துவமனை ஊழியர்கள் வழியனுப்பி வைக்கின்றனர். கொரோனா தொற்றில் பரிசோதனைகள் தொடங்கி ஆலோசனைகள் சிகிச்சைகள் தடுப்பூசி செலுத்தும் நிகழ்வுகள் என பல்வேறு சேவை புரியும் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தற்போது இயற்கை சூழலை மேம்படுத்தும் வகையில் மரக்கன்றுகளை வழங்கி வருவது அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பல்வேறு பணிகளில் மற்றும் சேவைகளில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் காவலர்கள் செவிலியர்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களை தமிழக அரசு முன்களப் பணியாளர்களாக அறிவித்திருக்கும் நிலையில் இந்த ஊரடங்கு காலத்திலும் வீடு வீடாக சென்று எரிவாயு சிலிண்டர்களை நேரடியாக விநியோகம் செய்து வரும் சிலிண்டர் விநியோகம் செய்யும் தொழிலாளர்களையும் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி புதிய ராணுவ சாலை அருகே மிகப்பெரிய விளம்பர பலகை ஒன்று உள்ளது. தற்போது அந்த விளம்பர பலகை பலத்த காற்று காரணமாக கிழிந்து தொங்குகிறது. இந்த புதிய ராணுவ சாலையில் இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனம் என நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த விளம்பர பேனர் உள்ள பகுதியை கடந்து செல்கின்றது. ஏற்கனவே விளம்பர பேனர்கள் விழுந்து பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் இதனை ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து இதை சீரமைத்து விபத்தை தடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கார் பருவ சாகுபடிக்காக தமிழக அரசிடம் விவசாயிகள் இந்த இரு அணைகளிலும் இருந்து தண்ணீர் திறக்க கோரிக்கை வைத்தனர். 85 அடி கொள்ளளவு கொண்ட கடனாநதி அணையிலிருந்து வினாடிக்கு 125 கன அடி வீதமும் 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையிலிருந்து வினாடிக்கு 60 கன அடி வீதமும் வரும் 140 நாட்கள் வரை விவசாய தேவைக்கு ஏற்ப தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குறுக்குப்புறம் கிராமத்தில் பொது கழிப்பிடத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து ஏரி பகுதியில் கொட்டுவது வழக்கம். இந்நிலையில் தற்போதும் பொது கழிப்பிட கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கழிவுநீரை ஏரியில் கொட்டுவதற்கு வாகனம் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அப்பகுதி விவசாயிகள் நீர் ஆதாரம் கெட்டுவிடுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
மதுரை விராட்டுப்பத்து இருளாண்டி காலனி தெருவைச் சேர்ந்த 19 வயதான பிரியா தனது வீட்டிலிருந்து கடைப்பகுதிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் அவர் அணிந்திருந்த இரண்டு பவன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் அப்பகுதியில் சிசிடிவியை ஆராய்ந்த போலீசார் அம்மாவட்டம் செல்லம்பட்டியைச் சேர்ந்த மணி ஜெயபிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து இரண்டு பவுன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பொறையூர் கடை வீதியில் ராஜன் மற்றும் பிரடரிக் ராஜன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அனில்ராஜ் என்பவரின் தந்தை நடத்தி வந்த கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இடத்தின் உரிமையாளரான ராஜன் இவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு ஏமாற்றியது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொரோனா தொற்று ஊரடங்கால் அனில்ராஜ் கடையை மூடிவிட்டு சொந்த ஊர் சென்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் கடை உரிமையாளர் ராஜன் கதவின் ஷட்டர்களை வெல்டிங் வைத்து மூடிவிட்டார். கடந்த வாரம் கடையை சுத்தம் செய்ய வந்த அனில்ராஜ் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அனில்ராஜ் கடையின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மீன்பிடி தடை காலம் முடிந்த பிறகு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கு கடலுக்கு செல்லும் முன் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனால் கடந்த இரண்டு நாட்களாக ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறையினரால் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் தங்கச்சிமடம் பகுதியில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீண்ட வரிசையில் மீனவர்கள் தங்களது குடும்பத்துடன் காத்திருந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். நேற்று நள்ளிரவோடு மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு விசைப்படகுகள் இன்று அதிகாலை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பிரின்சி வைலா ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகு போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் மொத்தம் 240 பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி சுழற்சி முறையில் இன்று 120 விசைப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. மீனவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் 60 நாள் தொழில் நிறுத்தம் அடுத்தபடியாக இன்றைக்கு அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை எல்லா பாதி போட்டு அதாவது அரசின் நெறிமுறைகளுக்கு பின்பற்றி 120 விசைப்படகுகள் தான் தொழிலுக்கு செல்கின்றன. நாங்கள் ஏற்கனவே கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக 15 நாள் முன்னதாகவே அதாவது மொத்தம் 76 நாள் நாங்கள் தொழில் நிறுத்தம் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து 240 விசைப்படல் இருக்குது. நாங்கள் பாதிக்கு பாதி தான் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி நாங்கள் பெருக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி மீன் விற்கும் பொழுது அரசுகள் ஒரு நெறிமுறைகளுக்கு கொடுத்துருக்கின்றாங்க. முகக்கவசம் அணிஞ்சும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி நாங்கள் பின்பற்றினா உறுதியளிக்கிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சங்கரமூர்த்திப்பட்டி பகுதியில் வைகை அணையிலிருந்து பேரணை வரை நீர் செல்லும் வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்காலின் மூலம் திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தற்பொழுது 900 கன அடி நீர் செல்கின்றது. இந்நிலையில் வருடந்தோறும் பாசனத்திற்கு நீர் திறக்கும் நேரங்களில் வாய்க்காலில் குளிக்க செல்வோர் தவறு விழுந்து உயிர் பலி ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கூட இதே மாதத்தில் கல்லூரி மாணவர்கள் குளிக்கும்போது நீரில் அடித்து செல்லப்பட்டு மூவரில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இப்பகுதியில் குளிப்பவர்களை நீர் அடித்து சென்றால் திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டி பகுதியில் சென்றுதான் உடலை எடுக்கும் நிலை உள்ளது. எனவே பொதுப்பணித்துறையினர் வாய்க்காலில் குளிப்பவர்களை தடுத்து நிறுத்த தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா நச்சினார்குடி மேன்தோட்டைச் சேர்ந்தவர் செல்லதுரை மகன் தீபக் 6ஆம் வகுப்பு படித்து வந்த அச்சிறுவன் அருகில் உள்ள சிற்றாறு வடிகால் வாய்க்காலில் மணல் எடுத்த பள்ளத்தில் தீபக் விளையாடிக் கொண்டிருந்த போது மண் சரிவு ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளார். இதையடுத்து பக்கத்தில் இருந்தவர்கள் அச்சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்நிலையில் வாய்க்காலில் அனுமதியின்றி மணல் எடுத்தவர்கள் பள்ளத்தை மூடாததால் சிறுவன் உயிரிழந்ததாக கூறி அச்சிறுவனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு முன்பாக கடைகளின் முன் விற்பனையாளர் கிருமி நாசினி தெளித்து வாடிக்கையாளர்களுக்கு சானிடைசர் கொடுத்தார். மதுவை வாங்க நீண்ட வரிசையில் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து காத்திருந்து மது குடிப்போர் மதுவை வாங்கி சென்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி அதனைத் தொடர்ந்து கடன் புறப்பாடு நடைபெற்று மதுரை வீரன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியுடனும் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கொண்டாடினர். சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்தவர் பாண்டிலட்சுமி. சினிமா துணை நடிகையான இவர் ஒரு குப்பையின் கதை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் துணை நடிகையாக நடித்துள்ளார். இவரது வீட்டின் எதிரே காம்பவுண்ட் சுவரின் மீது ஏறி வாலிபர்கள் சிலர் புறாவை எடுக்க முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் இருதரப்பும் புகார் அளித்தனர். இந்த நிலையில் துணை நடிகையால் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அவரது வீட்டின் அருகே திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வளசரவாக்கம் போலீசார் பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் சரக்கு ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அடுத்துள்ள அச்சராஜாக்கா பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவர் தனது நண்பர்களான கங்காதரன், சிரஞ்சீவி, முருகேசன் ஆகியோருடன் இணைந்து காட்டுப்பகுதியில் மது அருந்துள்ளார். அப்பொழுது சம்பளம் பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் தம்பிகளான சிரஞ்சீவி மற்றும் முருகேசன் சேர்ந்து கருப்பையா மற்றும் கங்காதரனை கத்தியால் குத்தியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அப்போது அங்கிருந்தவர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது கருப்பையா உயிரிழந்தார். படுகாயமடைந்த கங்காதரன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். மாற்றுத்திறனாளியான இவர் தையல் தொழில் செய்து வருகிறார். மனைவி மற்றும் ஒரு மகளுடன் வசித்து வரும் இவர் கொரோனா ஊரடங்கால் போதிய வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டு வந்துள்ளனர். இவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் உஷாராணி, கணேசன் ஆகியோர் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் அரிசி அடங்கிய நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவி செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செக்கானூரணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் சுமார் 2.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த மதுரையைச் சேர்ந்த ஹரிஹரன், தங்கபாலு, பாம்பு நாகராஜ் மற்றும் சோழவந்தானைச் சேர்ந்த விஜய் என்ற 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் கிராமத்தில் முடங்கி கிடக்கும் கடல் நீரை நன்னீராக்கும் உற்பத்தி கூடத்தையும் புதிதாக அமைக்கப்படவுள்ள குதிரைமொழி பகுதியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தையும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகன பழுது சரி செய்யும் பணிமனைகள் 6000 வரை உள்ளன. இதற்கு உறுதுணையாக உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் 500 உள்ளன. தற்போது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் வாகனங்களை பழுது சரி செய்யவும் அவர்களின் பணி தடையின்றி தொடரவும் தற்போது ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்பட்ட நிலையில் இருசக்கர வாகன பழுது சரி செய்யும் பணிமனைகளோடு உதிரி பாகங்கள் விற்பனை கடைகளையும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி முகாம்களில் அதிக எண்ணிக்கையில் கூடும் மக்களிடம் கொரோனா தொற்றை குறைக்க சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியும் அதனை பொருட்படுத்தாமல் சமூக இடைவெளியின்றி வரிசையில் அதிகம் பேர் காத்து நின்றனர். எனவே மயிலாடுதுறை நகராட்சியில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அனைத்து வார்டுகளிலும் தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு காரைக்குடியைச் சேர்ந்த ராஜேஷ், ஹரிஹரசுதன், சந்தோஷ், சுரேஷ்குமார், கார்த்திக், சத்யநாராயணன், திருப்பத்தூரைச் சேர்ந்த லோகேஸ்வரன் ஆகிய 7 பேரும் காரைக்குடியிலிருந்து வந்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த அவர்களை காவல்துறையினர் விசாரித்ததில் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு கம்பி, மிளகாய் பொடி போன்ற பொருட்கள், 24 கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 1 வாளுடன் வந்திருந்தது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட சீராப்பள்ளி தோ ஜோடார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி முட்டை காய்கறி மற்றும் வேட்டி சேலைகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினாா்.